இப்போது இங்கே பேசிய நம்முடைய ஐயா மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் ஐயா ஆதிநாதன் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு போட்டிருக்கிறார்கள் இது நமக்காக தான் போட்டிருக்கிறார்கள் இந்த குழு என்ன ஆய்வு செய்யும் மக்களின் உணர்வு என்பது விடுதலை அது நீண்ட நாள் விருப்பம் இப்ப இந்த குழு ஆய்வு செய்து விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொன்னா விடுதலை செய்ய விட்டுருவீங்களா அப்போ இது எல்லாமே ஒரு கண்துடைப்பாக காலம் கடத்துவதற்கான வாய்ப்பாக தான் நான் அதை பார்க்கிறேனே ஒழிய இதனால ஒன்றும் நடந்து வரப்போறது இல்லை இவர்கள் இப்படிதான் செய்வாங்க எட்டு வழிச்சாலைக்கு கருத்து கேட்பாங்க கருத்து என்ன கருத்தை தான் நெஞ்சிலையும் வயிற்றுல அடிச்சுட்டு மக்கள் வீதியில் நின்று கத்துறானே வேணான்ட்டு அதானே கருத்து அதே தான் ஸ்டெர்லைட்டுக்கு நடந்தது அதே தான் அணு உழைக்கும் கருத்து என்ன கருத்து வீதியில் வந்து நின்று மக்கள் போராடுவதான் கருத்து நான் சொன்னல புழு கூட நாலு அடி நகரும் இந்த குழுக்கள் ஒன்னும் செய்யாது ஒரு வேலையும் செய்யாது அரசு என்ன சொல்லிட்டா அதேதான் அதை சொல்லும் திருப்பி இதுல என்ன பொதுவான ஒரு கேள்வியை வைப்போம் சட்டத்தின் முன்பு அத்தவரும் சமம்ங்கிறீங்க அப்ப நாங்க சமமானவர்கள் தானே 700 பேரை விடுதலை செய்யறதுல தாமியர் இல்லைன்னா அதை எப்படி பாக்குறது இதுதான் மதவாதம் இதுதான் பாசிசம் இதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜிபி கோட்பாடு அதே தான் நீங்களும் செயல்படுத்துறீங்க பேச வர்றதுக்கு முன்னாடி காவல்துறை அதிகாரி எல்லாம் பார்த்து பேச சொல்லுப்பா பார்த்து பேச சொல்லுப்பா போறாருப்பா என்ன செய்யறதுனே புரியல ஒரு பொதுவான ஒரு கேள்வியை மக்கள் முன்னாடி வைக்க நான் விரும்புறேன் தமிழர்கள் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோமா இஸ்லாமியர் நாங்கள் தமிழரா மாறி இருக்கோம் எங்களுக்கு இல்லையே நீங்க வர போறோம்னா சிறுபான்மை சிறுபான்மைன்னு சொல்றீங்க ஐயா ஸ்டாலின்ட்ட கேட்போம் நீங்க உண்மையிலே பெரும்பான்மையா எதை வச்சு மதத்தை வச்சு உலகத்துல மனிதனை கணக்கிடதே இல்லையா உலகம் போற வரலாறு படிச்சுக்கீங்கள படிக்கணும்ல இல்ல படிச்சு இருக்கிறாரு எங்க அண்ணன் சிவவீரபாண்டியன் வரலாற்று ஆசிரியர் அவர்கிட்ட கேளுங்க ஒரு தடவை இல்ல நாங்கெல்லாம் பேச தங்கச்சி தம்பி எல்லாம் பேசுறது ஒரு தடவை போட்டாது கேளுங்க ஒரு போட்டு கேளுங்க நன்றிக்குரிய உறவுகளுக்கு ஒட்டம் முழுமைக்கும் உலகம் முழுமைக்கும் மொழி இனமாகத்தான் பார்ப்பான் இங்கிலீஷ்காரன் வந்து ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது ஐ ஆம் இங்கிலீஷ் தான் அதுதான் கைவிடுப்பான் பிரெஞ்சுக்காரன் வந்து நான் பிரான்ஸ் கிடையாது ஐ ஆம் பிரெஞ்சு தான் ஐரோப்பிய நாடுகள் முழுக்க ஒரே மதம் தான் கிறிஸ்தவம் தான் எதற்குத்தனை நாடு ஜெர்மன் டென்மார்க் நார்வே ஸ்வீடன் சுவிஸ் பிரான்ஸ் இத்தனை நாடு இருக்கு இங்க இருக்கிற என் உறவுகளை இஸ்லாமிய மக்களை நீத்து தமிழர்கள் பெரும்பான்மை பேசி இலக்கிய மக்களை நீங்க பார்க்கணும் சிறுபான்மை சிறுபான்மைனா தூய் காட்டினதோடு நிக்க மாட்டேன் எடுத்து அடிச்சிருவேன் அடைக்கடைக்கு ரொம்ப மானம் கட்டு போச்சுரா நமக்கு நினைச்சிடக்கூடாதுல வேணும் சூடு சொரணை அற்றவன் நினைச்சிடக்கூடாதுல்ல இவங்கெல்லாம் பாருங்க எப்படி பண்ணிருக்காங்க ஐயா பெரியார் அவர்கள் வந்து என் தம்பி தங்கையில் தெரிஞ்சுக்கணும் நாம இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஐயா நாம பார்ப்பனர்களுக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது என்பது சாமியின் மீது கால் வைப்பதற்கு பயந்து மலத்தின் மீது கால் வைத்ததுக்கு ஒப்பாகும் என்று பேசிருக்கார் எழுதிருக்காரு நாமங்கிறார் முதல்ல நீங்க யாரு பழனி பாபா ஒரு புரட்சியாளர் அவன் பேசுனது முதல்ல கேளுங்க அவர் வருவார் ஏன் அவரை வசதியா மறக்கிறாங்க எதுக்கு அவரை பேசுறதில்லை என்னை தவிர என் கட்சியை தவிர யாரும் பேசுறது இல்லை காரணம் என்ன மானமுள்ள தமிழன் திமுக ஓட்டு போடுவான போட்டிருக்கான் அர்த்தம் அவர் சொல்றாரு தமிழர்கள் இன உணர்வு கொள்ளக்கூடாது இன வெறி கொள்ளணும் அப்பதான் நீங்க ஆளுவீர்கள் இன வெறி கொள்ளவில்லை என்றால் ஆளப்படுவீர்கள் ஒருபதான் ஆளமாட்டீர்கள் என்கிற என் மக்களை
என் உறவுகளை மதத்தை வைத்து காரணம் காட்டி விடுதலையை மறுப்பது என்பது ஏற்க முடியாது, ஏற்க முடியாது. அவர்கள் எங்கள் உறவுகள், எங்கள் உடன் பிறந்தவர்கள். 20 ஆண்டுகளுக்கு மேலே உங்க சட்ட விதியில 10 ஆண்டுக்கு மேல தண்டனை பெற்றவர்கள் விடுதலை செய்யப்படலாம் என்று சொல்லிக் கொண்டு வந்தது நீங்க. அதுல ராஜீவ் கொலையாளிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இது பொருந்தாதுங்கிற விதியை கொண்டு வந்தது எவ்வளவு பெரிய பச்சை துரோப்பை. இது இஸ்லாமிய மக்களின் வாழ்க்கை வேணாமா? அவன் ஓட்டு வேணும், அவன் உணர்வு உரிமை மதிக்க மாட்டான். எப்படி இது? இதை தமிழக அரசு புரிந்து கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், ஒண்ணு நீங்க விடுதலை செய்யணும், இல்ல நான் இந்த போராட்டத்தை விடுதல அல்ல, எனக்கு ஒரு வேலையும் இல்லை, வேலையும் இல்லை. இதை விட்டா இப்ப கோயம்புத்தூர் ராத்திரியா நாகப்பட்டினத்துல போய் நாளைக்கு அங்க போராட்டம், அப்புறம் அப்படியே திருநெல்வேலியில அங்க போராட்டம், ஒண்ணு முடியலையா திருச்சியில போய் உட்கார்ந்துருவேன் டெல்லி மாதிரி கூட இருக்க போட்டு. டேய் வாங்கடா சமை சாப்பிட்டு படுத்துருங்கடா இங்க. ஒண்ணு கதவை திறந்து அவங்கள விடு, இல்லைன்னா கதவை திறந்து எங்களை உள்ள போடு, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு திறந்துடும். இது வந்து என் அக்கா தங்கைகள், என் பெரியப்பா சித்தப்பா மாமைத்தினருடைய கண்ணீரை துடைப்பதற்கு தான் நாங்கள் வந்து இந்த கத்து கட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நான் அனுபவிச்சவன். இங்க பேசுறா பாருங்க, என் தங்கச்சி, என் கணவர் எல்லாம் இன்னும் வரல. என்ன இதே மாதிரிதான் எங்க அண்ணன் வீரரசு அவர்கள் கூட அந்த பத்திரிகை எடுத்துட்டு இருக்கிறார். 2018 வந்து போறான் இங்க, இதேதான் இதே இடத்துல. அப்ப பேசிட்டு இறங்கும் போது ஒரு என் தங்கச்சி வந்து கையை பிடிச்சாலதான், இவ சின்ன போது உள்ள போனார் அண்ணா, திருமண வயசாயிடுச்சு, எப்படியாவது போராடி வெளியில் கூட்டி வந்துருன்ட்டு. போராடதான் முடியும், நம்மளால கத்தத்தான் முடியும், கதவை திறக்கிற அதிகாரம் இல்லை நம்மகிட்ட இல்ல. ஆனால் நான் வந்து மாண்புமிக்க ஐயா முதல்வர் அவர்களுக்கு வைக்கிற கோரிக்கை இது, மதத்தை பார்க்காதீர்கள், மனிதத்தை பாருங்கள். இதை கருணை அடிப்படையில் இதை வந்து நீங்க இந்த கணக்கில் எடுக்கணும். நீங்க பயப்படுறீங்க சொல்லுங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க. அதிகாரம் தந்துட்டீங்க, கதவை திறப்புறீங்க, திறந்தா இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செஞ்சிட்டா பிஜேபி காரன் கத்துவாங்கள தானே, இஸ்லாமிய தீவிரவாதிகள் இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செஞ்சுட்டாங்க. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பேசாம இருங்க, திட்டமிட்டு திறந்து விடுங்க. கருணை அடிப்படையில் இதை வந்து நீங்க இந்த கணக்கில் எடுக்கணும். நீங்க பயப்படுறீங்க சொல்லுங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க. அதிகாரம் தந்துட்டீங்க, கதவை திறப்புறீங்க, திறந்தா இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செஞ்சுட்டா பிஜேபி காரன் கத்துவாங்கள தானே, இஸ்லாமிய தீவிரவாதிகள் இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செஞ்சுட்டாங்க. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பேசாம இருங்க, திட்டமிட்டு திறந்து விடுங்க. என்ன போறாங்க, காவி கொடி காட்டிட்டு இருப்பான், அந்த கருப்பு கொடி காட்டின மாதிரி பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் கவலைப்படாம நீங்க செய்யணும். திரும்ப திரும்ப உங்களுக்கு இந்த கருத்தை நான் வலியுறுத்துறது காரணம், இதை மனிதாபான அடிப்படையில் அணி நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களை விடுதலை செய்வீர்கள் என்கிற நம்பிக்கையில தான் நான் செய்யறேன். தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரேன் பாருங்க, தொடர்ந்து. அதை என் தங்கைகள், என் அம்மாக்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள் சிந்துகிற அந்த கண்டைக்கு நீங்க தயவு செய்து கருணை அடிப்படையில் கதவை திறந்து விடுதலை செய்யுங்க. எங்க அப்பா அஸ்லாம் பாஷா அவர் எல்லாம் 84 வயசு ஆயிடுச்சு, அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, பண்ண அலைபெய்த பெற்ற ரொம்ப வழியா இருக்குது, ரொம்ப வழியா இருக்குது. என்ன இதே கோவை சிறையில் நான் 45 நாள் இருந்தேன். இப்போ நெருக்கமான எனக்கு நட்பு பழக்கம், அது உடனிருந்தே அந்த வழியை தாங்கியவன் முறையில் தான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன். இதனால இஸ்லாமிய மக்கள் நாம் தான் ஓட்டு போட்டுருவாங்க, எனக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டீங்க, தெரிவிக்க வேண்டாம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் உங்க ஓட்டுக்கானவனே கிடையாது, நான் உன் உணர்வுக்கானவன், உன் உரிமைக்கானவன், உன் உனக்கு உறவானவன். நான் கதை திறக்கலைன்னா எப்பார் வந்து இருக்க கூடாது சொல்லிட்டேன். நான் சும்மா நோம்பு கஞ்சி குடிக்கவா இப்போ ஒரு நாள் தொப்பியை போட்டு முஸ்லீமா வேஷம் போட்டு போறதெல்லாம் அனுமதிக்க முடியாது. என் ஒப்படைப்பு என் உரிமைக்காக நில்லு, அதான சரியானது. நான் உண்மையிலேயே உடற்பூர்வமாக
என் அருமை சொந்தங்களின் விடுதலைக்காக நிற்கிறேன். எனக்கு எந்த பிரதிபலமும் இதில் இல்லை, எதுவும் இல்லை. மேடையில பேசி கலங்கி பேசின என் தங்கச்சியின் கண்ணீரை தொடங்கி தான் நான் நிற்கிறேன். என்னுடைய எனக்கு இதுல ஒண்ணும் கிடையாது. அதனால மாண்புமிக்க தமிழக முதல்வர் அவர்கள், ஐயா ஸ்டாலின் அவர்கள், மதத்தை பார்க்காமல் மனிதத்தை பார்த்து இந்த அப்பாவி சிறைவாசிகள் 20 ஆண்டுகளுக்கு மேலே வாடிக்கொண்டிருப்பதை கவனத்தில் எடுத்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது 161 சட்டவிதியை பயன்படுத்தி 7 தமிழரையும் விடுதலை செய்யலாம்னு பேசினது நீங்க, ஐயா கலைஞர் நீங்க தான் பேசுனீங்க. இப்ப அதே 161 சட்டவிதியை பயன்படுத்தி விடுதலை செய்யறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஆளுநரின் முடிவுக்காக காத்திருப்போம். 35 ஆண்டுகளை காத்திருந்துட்டோமே, அவர் என்ன முடிவெடுப்பார்? ஆளுநர் என்ன முடிவெடுப்பார்? என் தங்கச்சி அனீஸ் சொன்ன மாதிரி ஒரு நாள் முதலமைச்சர் அந்த அர்ஜுன் படத்தில் வருவார். இந்த முதல்வன் படத்தில் ஒரே ஒரு நாள் முதலமைச்சராங்க. நான் எல்லாத்தையும் விடுத்து பறவை விளையிக்கிறோம். என்ன என்ன பண்ணி போறாங்க அவங்க சொல்லுங்க, என்ன பண்ணி போடுவாங்க? அதனால துணிந்து முடிவெடுத்து மாண்புமிக்க தமிழக முதல்வர் அவர்கள் நம்முடைய உறவுகளை விடுதலை செய்யணுங்கிறதா இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை. எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க, அதே கருத்தை தான் திரும்ப திரும்ப பேசணும். அதனால அவர்களை இஸ்லாமியர் என்பதற்காகவே காரணம் காட்டி விடுதலை மறுப்பது என்பதை ஏற்க முடியாது. அதை தமிழக அரசு சரி, ஆதிநாதன் குழுவை என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஆனா நாங்க போராட்டத்தை செஞ்சுட்டா இருப்போம். அந்த குழு ஒரு நியாயமான பரிந்துரையை முன்வைக்கும் என்று நான் நம்புறேன். வைக்கணும். ஒரு நல்ல முடிவு வரும் வரை நாம் தொடர்ச்சியாக போராட்ட களத்திலே நிற்போம். நமது அன்பு உறவுகளின் விடுதலைக்காக தொடர்ந்து போராடுவோம். இந்த விடுதலையை சாத்தியப்படுத்த முடியவில்லை என்றால் நாம் இனத்தின் விடுதலையை எப்படி சாத்தியப்படுத்த போறோங்கிறத ஒவ்வொரு தமிழ் மகனும் கேட்டுக்கணும். அதனால நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு ஏதாவது வழக்கு கிழக்க போட்டு ஏதாவது ரொம்ப நேரம் பேசிட்டீங்க. என்ன உங்களுக்கு தெரியுமா, ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி நான் வந்து சென்னைக்கு கடற்கரையில் இருக்கிற மாவட்ட அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டம், அதுல என் மீனவனை அடிச்சுனா மாணவனை நான் அடிப்பேன்னு சொல்லிட்டேன் என் மேல தேச பாதுகாப்பு வழக்கு. 10 வருஷம் கழிச்சு அதிகாலையில 4-5 காவலர்கள் வந்து, அண்ணா உங்களுக்கு ஒரு அழைப்பானை வந்திருக்கு என்னன்னு கேட்டேன். அந்த கடற்கரை கூட்டத்தில் 10 நிமிஷம் கூட பேசிட்டீங்கன்னா ஏ அது கண்ணுக்கு 10 வருஷம் கழிச்சு 10 நிமிஷம் கூட பேசிட்டேன் வழக்கு. அதுக்கு மறுபடியும் போய் நீதிமன்றத்தில் போய் நின்று 10 நிமிஷம் கூட பேசுறது என்ன பண்றது? நேர்மையாளர்கள் நம்ம ஆட்சியாளர்கள். அதனால எல்லாருமே அதே கருத்தை வலியுறுத்தி பேசுறோம். நமக்கு வேண்டியது விடுதலை தான். நமக்கு இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும்ங்கிறத நம்ம முன் வச்சிருக்க முழக்கம். நமது அன்பு உறவுகள் நம் இஸ்லாமிய சொந்தங்களின் விடுதலைக்காக தொடர்ந்து களத்திலே நிற்போம். நாளை நாகப்பட்டினத்தில் நாளை மறுநாள் ஒரு போராட்டம் இருக்கு. அங்கே இதே போலவே பேரெழுச்சியான கூட்டத்தில் நம்ம அங்கே இதே கருத்தை வலியுறுத்துவோம், தொடர்ச்சியாக வலியுறுத்துவோம். விடுதலை வரும் வரை, கோரிக்கை நிறைவேறும் வரை கோடிக்கைகள் கூடி இணைந்து நின்று போராடுவோம். என்னுடைய தம்பி நாசர் அவர்கள் சென்னையில் பேசிய பேச்சு எல்லாரையும் உலுக்கி போட்டது. இன்னைக்கு நேரம் இல்லாதனால அவர் பேச முடியல. இப்போ நிறைய பேர் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியல. என் தம்பி துருவன் செல்வமணி அவர் சல்மான் எல்லாருக்கும் சரி இருக்கு, நாளைக்கு ஒரு போராட்டம் இருக்கு நாகப்பட்டினத்தில் அங்கே பேசிட்டோம். அதனால நீண்ட நேரம் நீங்களும் கால் கெடுக்க நிற்கிறீங்க. இந்த போராட்டத்தை இன்று முடிப்போம். நாகப்பட்டினத்தில் நாளை மறுநாள் தொடர்வோம். உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நம்முடைய கோரிக்கை நம் இன உறவுகளின் விடுதலை, விடுதலை, விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.